எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தினகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. எஸ்டிஆர் இருக்காரு, லிட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, யூடியூப் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, ஸ்டார் இல்லன்றீங்க மேல பாருங்க ஸ்டார். நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்குன்னா, இந்த யூடியூப் ஸ்டார் இருக்கும்போது இந்த ரெண்டு பக்கம் ஸ்டார் வேணாம் தான் கழட்டி விட்டுட்டா. இன்னைக்கு சார் சார் நமக்கு எனர்ஜி அவங்க தான் சார். இல்ல சார் சார் எனக்கு அதாவது சார் இல்ல சார் ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ மனிதர்களுக்கு வந்து எனர்ஜி தரது எதுன்றது உங்களுக்கு தெரியும். ஹார்லிக்ஸ், பூஸ்ட், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் இந்த கோல்சுராஸ். இப்போ நான் வந்து தமிழரசன் அப்படின்ற படம் பார்த்து சார் வாங்க 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 சார் 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 ஐயோ சார் நல்லா இருக்கீங்களா? என்னைக்கு நீ படம் எடுக்க போற? நீங்க நீங்க தான் சார் சொல்லலாம். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ தமிழரசன் அந்த படம் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வந்து இவர் தமிழரசன் தானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு டவுட் வரும். பேட்சை பாருங்கப்பா, தமிழரசன் போட்டிருக்கா? போட்டிருக்கா? நல்லா பாருங்க மகன். இப்போ இந்த தமிழரசன் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த தமிழரசன் படத்தை பார்த்துட்டு வரவங்க அழாமல் வரவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய நெஞ்சை உருக வைத்திருக்கு இந்த படம். அந்த படத்தின் இயக்குனர் பாபு யோகேஸ்வரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார், விஜய் ஆண்டனி சார் எப்பவுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அம்மா சென்டிமெண்ட்டு அது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நெஞ்சை வந்து புழிஞ்சிருவீங்க. ஆனால் இதில் ஒரு அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் உள்ள சென்டிமெண்ட்டை இந்த படத்தில் ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்கீங்க. உங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து அனுபவம் பத்தாது, இருந்தாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய் சார். அதே மாதிரி இந்த படத்தின் தயாரிப்பாளர் பெப்சி விஜய், பெப்சி சிவா சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பல செகலுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாமல் போனீங்கன்னாக்க, இந்த தமிழரசன் படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாமல் போனீங்கன்னாக்க உங்களுக்கு இதயமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதயம் வந்து உங்களுக்கு இரும்பால் தான் செஞ்சுருக்கு அப்படின்ற அர்த்தம். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, எப்படி வெந்து தணிந்தது காடு, தமிழரசனுக்கு வணக்கத்தை போடு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோவோட பையனாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் மோகன் ராஜா சாரோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அந்த தம்பிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த தம்பி ஆல்ரெடி ஒரு பெரிய இடத்துல இருந்தால் வந்தவங்க, அதனால் அவருக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. நல்லா நடிச்சிருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்துக்கு வந்து கேமராமேன் ஆடி ராஜசேகர் சார், அதாவது ஹாஸ்பிட்டல்னாக்க உண்மையிலேயே இன்றைக்கி பல ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பணத்துக்காக சில சில்லறத்தனமான வேலைகள்லாம் நடக்குது. அதை வந்து நீங்கள் வந்து தத்ரூபமாக வெளியில் காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்துக்கு வந்து முக்கியமான போனாக இருக்கிறது நம்ம இளையராஜா சாரோட மியூசிக்கு சூப்பராக இருக்குது. அதில் வந்து இன்னும் இப்போ படம் ஆரம்பிக்கும் போது கூட போட்டாங்க, எஸ்பிபி சார் வந்து கடைசியாக இந்த படத்துக்கு தான் பாட்டியிருக்காரு அப்படின்னு. அவங்க இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் வந்து மறுபடிக்கும் நாளை காலையில் கூட மறுபடிக்கும் இந்த படத்தை வந்து பார்க்க போகிறேன். காரணம் என்னன்னாக்கா, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன சிலுமிஷ வேலைகள், பணத்துக்காக என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படின்றத தத்ரூபமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. தயவு செய்து மருத்துவர்களே, நோயாளிகளிடம் வந்து நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டி அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் மருத்துவமும் சரி கல்வியும் சரி இன்னைக்கு மக்களுக்கு வந்து இலவசமாக தான் நீங்கள் தரணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு செக்கு வைக்கிற மாதிரி உடனே 25 லட்சத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக்கு வைக்கிறீங்க. அந்த நேரத்தில் தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தகப்பன் எப்படி எப்படியோ போராடுவார். அந்த போராடுறத வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து கண்ணில் வந்து அப்படியே அழுகையோடு காமிச்சிருக்காரு. இந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ரம்யா ரம்பீசன், ரம்யா ரம்பீசன் மேடம்,
நானும் சினிமாவில் தான் இருக்கேன், நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது. எல்லா படத்துலேயும் உங்களை பெட்டில் போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. அதனால் வந்து இந்த படம் நான் பார்த்தேன், என்னால் என் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தமிழரசன் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன மகன் சார், ஹீரோயின் சார், 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 சரி படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.